கருத்து கணிப்பு வெளியே இருக்கு சார். பெரும்பாலான இடங்கள்ல பாஜக வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சி வரும்னு சொல்லியிருக்காங்க, எப்படி பாக்குறீங்க? மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் பிரதமராக போவது உறுதிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து மட்டும் மாத்தி நாலாம் தேதி தமிழ்நாட்டு நிலவரங்கள்லாம் தெரிஞ்சிடும், அதுக்கப்புறம் நீங்களே உண்மை நிலவரம் தெரிஞ்சுக்கணும். கருத்து கணிப்பு அடிப்படையில் அதிமுகவுக்கு வந்து பெரும்பாலான தொகுதி தொகுதிகள் கிடைக்கல, தலைமையில் அதுக்கு மாற்றம் வரும் நினைக்கிறீங்களா? தேர்தல் குறிப்பாக தேர்தல் முடிஞ்சதும் இதை பற்றி பேசுவோம்னா இந்த நேரத்தில் நம்ம எதுவும் அதை பற்றி கருத்து கணிப்புகள் வைத்து கொண்டு நம்ம எதையும் பேச வேணாம். தேர்தல் முடிவுதான் ரெண்டு நாள் தானே, இன்றைக்கினா ரெண்டாம் தேதி நாலாம் தேதி தெரிஞ்சதுக்கப்புறம் அஞ்சாம் தேதி பற்றி பேசலாம். மீண்டும் அதிமுக அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும்ன்ற நம்பிக்கை முன்னாடி இருந்தது, இப்பயும் அந்த நம்பிக்கை தொடர்ந்து வச்சுருக்கீங்களா? அம்மாவுடைய தொண்டர்கள் எல்லாம் ஒன்று இணையணுங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை, அதுக்காக தான் நாங்கள் முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். மாற்றி எண்ணிக்கை நேரத்தில் கடைசியாக அரசியல் தலைவர்கள் வந்து கோவில்களுக்கு அதிகமாக செல்வதை பார்க்கணும், அரசியல் வெற்றி ஆயுதமாக ஆன்மீகம் பார்க்கணும். உங்களுக்கு நல்லா தெரியும் என்ன, நான் எப்பயுமே கோயிலுக்கு போவேன், அதனால் மற்ற தலைவர்கள் போகிறத பற்றி நம்ம சொல்கிறது மரியாதையாக இருக்காது. நேற்று கூட நான் ஸ்ரீரங்கம் எப்போ வந்தாலும் போவேன், உங்களுக்கு தெரியும் நான் வந்து இறை பக்தி உள்ளவன். நான் அன்றைக்கி அது இந்த 1.5 மாதமாக எங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு, அதனால் நிறையா கோயில் போனேன். மற்றவங்க போகிறத பற்றி நான் கருத்து சொல்கிறது மரியாதையாக இருக்காது. மாறுபட்ட கருத்துக்கள் எதில் எல்லாம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடும் சார்.